சின்ன பொண்ணு, ஆரல்வாய் மொழி வந்துட்டு, இனி அடுத்த ஸ்டேஷன் நாகர்கோயில் தான், எலும்பு. அதுக்குள்ளயா ஆரல்வாய் மொழி ஸ்டேஷன் வந்துட்டு? ஆமா சின்ன பொண்ணு, சீக்கிரமா எலும்பி முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்துரு. நீங்க எல்லா சாதனங்களையும் எடுத்து வைங்க, நாகர்கோயில் ஸ்டேஷன் வந்ததை மட்டும் சொல்லுங்க, நாம எதுவா எலும்பி வரலாம். சின்ன பொண்ணு சீக்கிரம் எலும்பு, உங்க பேர் விடுஞ்சாச்சு, காத்தாடி எல்லாம் அழகா வெளியே நிக்கு பாரு. உட மாட்டியல, சரி எலும்பே. ஏ பாத்து தலை தட்டிராம. நம்ம ஊர் வந்தாலே ஜிலு ஜிலுன்னு நல்ல காத்து, எங்கேயும் பச்சை பச்சையா புல்லு பத்தியெல்லாம் அழகா இருக்கு பாக்குதுக்கு. ஆமா சின்ன பொண்ணு, நம்ம ஊர் வந்தாலே ஸ்பெஷல் தானே. ஏங்க பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? நான் கொண்டு வந்தத நான் எடுத்துட்டேன், நீ உனக்கு பேகுக்குள்ள செல்போன் எல்லாமே சரியா இருக்கான்னு பாரு. உன தங்கச்சி நெட்டவல்லிக்கு ஒரு போன் போட்டு நாங்க குவார்டர் ஸ்டேஷன் வரப்போறோம்னு சொல்லு. ஏமா நல்ல நாள் அதுவுமா தலையை விரிச்சு போட்டுட்டு இருக்கியாமா? கொஞ்சம் பூ வாங்கி தலையில வைமா, அழகு போல இருக்கும். ஏக்கா பூவெல்லாம் நான் வச்சதே கிடையாது பாத்துடுங்க. இன்னை நல்ல நாள் அதுமா, பூ எல்லாம் நீங்க போற இடத்துக்கு வாங்கிட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ஒரு பந்து பூ வாங்கிட்டு போப்பா, காலையில இருந்து வியாபாரமே ஆவேல. பூ நல்ல அழகா வாசனையா இருக்கு. பூ எங்க உள்ளது? இப்ப தோவால தோட்டத்துல உள்ளதுப்பா, இப்பந்தான் பிரஸ்ஸா பறிச்சு அழகு போல கட்டி கொண்டு வந்திருக்கேன் பாருப்பா, என்ன அழகா இருக்கு பாரு. சரி ஒரு பந்து பூ தாங்க. நமக்கா 100 ரூபா. உன் பொண்டாட்டிக்கு எழுபல பூவை தலையில வச்சு விடுப்பா. பூவே பூவு பூவே. எக்கன்னாருங்க பைசா. சரி தம்பி நான் வரட்டா. பூவே பூவே பூவே. சின்ன பொண்ணு, கல்யாணம் அன்னைக்கு நீ இந்த மல்லிகை பூ எல்லாம் வச்சு நான் பார்த்தது, அதுக்கு புறைய ஒரு நாளும் உன் தலையில பூவே வைக்க மாட்டா, சாரியும் கட்ட மாட்டா. இனி ஃபுல்லா ஃபங்க்ஷன் தானே, சாரியும் கட்டுமே, தலை நிறைய மல்லிகை பூவும் வைப்பேன். சரி ஸ்டேஷன் வந்துட்டு போமா. இங்கயோ கேட்ட குரல் மாதிரி மட்டும் இருக்குவு, முகத்தை தெரியலையே, முகத்தை ஃபுல்லா கண்ணாடி போட்டு மறைச்சிட்டு இருக்கா, கண்ணாடிய கழுத்து மக்கா. ஏ இது சொப்பன சுந்தரிய கழுக்க மக இல்லையா? சரி போமா. ஏ வள்ளி வள்ளி, மணி 7 ராவு. எடி வள்ளி புள்ள உள போறா எடி. எர்ம மாடு மாடு கணங்க கடந்து உறங்கத பேரு, சின்ன பிள்ளை கூட எழும்பியாச்சு. கிட்டி போனா அக்கா அங்க கிளம்பியாச்சா, இனி இப்ப வந்து சேர்வா. அதான் உங்கள்ட்ட இட்லி பொங்கல் சாம்பார் சட்னி வடை எல்லாம் செய்ய சொன்னோம்ல, அதான் அங்க போய் செய்ய வேண்டியதுன்னு. எங்க உங்களுக்கு என்ன வேலை? கர்மம் எல்லாம் நான் தான் செய்யணும். எங்க போறியா அதுக்குள்ள? பிள்ளைய கூட்டிட்டு போய் பல்லெல்லாம் விளக்கி மூஞ்சி எல்லாம் கழுவி விடுங்க, நான் இப்ப வாரேன் ரெடியா வீட்டு. செல்ல குட்டி வாருங்க, உங்க பெரியம்மா வாராளாம், வாருங்க செல்ல குட்டி. உங்களை இன்னைக்கு கிருஷ்ணர் வியாசம் போட போறேன், கொண்டையெல்லாம் அழகா கட்டி, பிள்ளைக்கு ஒரு அழகான ஜிப்பா எல்லாம் போட்டு இன்னைக்கு போட்டோ எல்லாம் எடுக்கணும் மக்களே. பாத்தியா சின்ன பொண்ணு, உனக்கு தங்கச்சி உன்னோட வயசுல சின்னவதானே, எவ்வளவு அழகா வீட்டை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கானு பாரு. யாரு என தங்கச்சி தானே, நல்லா செய்வா. அப்ப அக்காளும் தங்கச்சியும் ஒரே மாதிரின்னு சொல்லு. அப்ப உங்க அத்தானுக்கு நிலைமையும் ஏன் நிலைமை தானா? வாய முடிட்டு உள்ள வாருங்க. ஆம்பளைல எல்லாம் வெளியத்தான் கம்பீரமா அப்படியே பந்தா காட்டிட்டு நடக்கும், வீட்டுக்குள்ள இவ்வளவு படுத்திய பாடு. எல்லா இடமும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அங்க என்ன பேச்சு? இல்லம்மா நீ முன்ன போ, நான் வந்துகிட்டே இருக்கேன். அடனே வாங்க வாங்க உள்ள வாங்க. அத்தா நல்லா இருக்கிறீங்களா? ஆமா தங்கச்சி எங்க? அப்பா இது யாரு? ஏக்கா உள்ளுக்கு கொஞ்சம் வேலையா இருந்தேங்க, வாருங்க. இவர் உங்களை வெளியே வச்சு பேசிட்டு இருக்காராக்கும், உள்ள வாருங்க. செல்ல குட்டி யார் வந்திருக்கா பாருங்க. இது அம்மா இல்ல. வாங்க செல்ல குட்டி வாங்க, பெரிய மேட்ட வாருங்க. ரெண்டரும் ஒரே மாதிரி இருக்கனால புள்ள அப்படியே நீ அம்மா நினைச்சு வந்துச்சு. ஐயோ உள்ளே நிக்கிறிய வாருங்க.
பெரியம்மாடே இரு. சின்ன பிள்ளைக்கு தெரியதுன்னு செய்யும் அம்மா யாரு சும்மா யாருன்னு. வெளியே நிப்பாவ வாருங்க உள்ள. ஏக்கா பல்லு தேய்ச்சி குளிச்சுட்டு வாக்கா, சாப்பாடு எடுத்து வைக்க. எல்லா வீட்லயும் போய் லேசா தலையை கட்டு வந்துருன்னு. வீட்ல இருந்திருந்து போரா அடிக்குது. ஸ்கூல் நடக்கும்போது எப்படா கட் அடிச்சிட்டு லீவ் எடுக்கலாம்னு தோணும். இப்ப வீட்லயே ஒரே இருப்பா இருத்திட்டாவ. எப்படியாவது மண்டே ஸ்கூலுக்கு போயே ஆகணும். எப்பப்பா தாங்கவே முடியலப்பா. என் செல்ல மோளே எலுபல உளுந்தஞ்சோரம் இறைச்சி வச்சு தின்னுட்டி பாவ லட்சுமி கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்திருக்கா தெரியுமா அவ. என் மண்ணி ஒரு பீஸாவோ பர்கரோ இல்ல சிக்கன் 65 தந்தா சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் உளுந்தங்களிய தின்னு உளுந்தஞ்சோரம் தின்னு மாவ தின்னு என்னமா என் உயிர் எடுத்துட்டு இருக்கா. என்ன நீ ரொம்ப தொந்தரவு பண்றேன்னு என்ன ஸ்கூல்ல கொண்டு விட்டுருமா. நான் போறேன் ஸ்கூலுக்கு. இன்னும் 3 நாள் கழிச்சு வர ஸ்கூலுக்கு விட்டுரலாம். எப்பா உன்ன வச்சு எனக்கு 1000 வேலை கிடக்கம்மா. எம்மா நான் உனக்கு பிள்ளை இல்லையோ. எப்ப பாத்திர அவளுக்கே அதை தின்னு இதை தின்னு சொல்லிட்டு இருக்கா. சிட்டி இவ்வளவு வளர்ந்தாச்சுன்னா உனக்கும் தானே சேர்த்து செய்து வச்சிருக்கு. நீ எடுத்து தின்ன வேண்டியதுனா வாயிலேயே ஊட்டி ஊட்டி விட முடியும். சரிம்மா எம்மா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல. நான் எல்லார் வீட்லயும் லைட்டா போய் பாத்துட்டு வரேம்மா. சிட்டி வளர்ந்த மாடு கொஞ்சம் வீட்டுல அடங்கி உடங்கி இரு. அந்த வெத்தலை தட்டுல அழகா பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம். அந்த பூ கூட அலங்காரம் பண்ணலாம். அதான் அடுப்பங்கரையில போய் அம்மைக்கு ஒத்தாசியா இருக்கலாம். நீ சும்மா இரு. என்ன உன் வேலையை பாத்துக்கிட்டு ஸ்கூல்ல எல்லாம் எவ்வளவு அழகா எல்லா ஃபங்க்ஷனும் கொண்டாடினாவ. எல்லாம் நீ மிஸ் பண்ணியா. என்ன புதுசா கோவப்படுறதுக்கு இருக்கு சொல்லுங்க சீக்கிரமா. இன்னைக்கு நீ அழகான சாரி எல்லாம் கட்டி இருக்கா. அழகாதான் இருக்கா. இன்னைக்கு நல்ல நாள் அதுவுமா கொஞ்சம் கலர்ஃபுல்லா சாரி எல்லாம் கட்டிட்டு இருக்கலாம்ல. அது ஃபங்க்ஷன் அப்ப வேற சாரி தான் கட்டுவேன். இது சும்மா டெம்பரரியா கட்டிட்டு இருக்கேன். ஆமா சின்ன பொண்ணு ஏன் நீ ஒரு மாதிரி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கியா? வருத்தம் எல்லாம் ஒன்னும் படலங்க. அதான் நம்ம நெட்டவல்லிய ஆம்ஸ்ட்ராங் மாமாக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி ஆம்ஸ்ட்ராங் மாமா கிறிஸ்டியன். நம்ம சின்ன பாப்பாக்கு ஒரு கிருஷ்ணர் டிரஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அத போட விடுவாப்ளா? அவரு ரொம்ப தங்கமான மனுஷன். அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நீ டிரெஸ் எடுத்து வை. பாப்பா குளிக்க போயிருக்கா. குளிச்சுட்டு வந்ததும் அவளுக்கு நம்ம போட்டு அழகா போட்டோ எல்லாம் எடுக்கலாம். சின்ன பாப்பா குளிச்சாச்சு. வாங்க 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 சின்ன பாப்பா வாங்க. நெட்டவலி வா நீ. வாங்க 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 சின்ன பாப்பா வாங்க. ஏக்கா நீதான் அழகா டெக்கரேஷன் பண்ணி விடுவாள. என் பிள்ளைக்கு நல்ல அழகா அலங்காரம் பண்ணி விடு. அது இல்லட்டி ஊருக்கு வர அவசரத்துல கடையில போய் பிள்ளைக்கு துணி எடுக்க போனோமா. கடையில அழகழகான அந்த ஜிப்பா மாடல்ல ஒரு மாதிரி வச்சிருந்தாவ. அதுல சரி நம்ம சின்னவுக்கு நல்லா இருக்குமே நானும் அதை எடுத்துட்டு வந்தேன். இப்பதான் தெரியும் அது கிருஷ்ண டிரெஸ் டி. அது நீ போட விடுவியா? நாங்களே கிருஷ்ண டிரெஸ் எடுக்கணும்னு தான் இருந்தோம். நீ ஏன் எடுத்துட்டு வந்தா? என்ன நீ அழகா கிருஷ்ண ஜெயந்தி அதுமா பிள்ளைய அலங்காரம் பண்ணி விடு. சரிடி நீ என்னத்துக்கு அப்படியே பேண்ட் சட்டையோட நிக்கியா? அழகான பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். போய் துணிய மாத்திட்டு வா. டிரெஸ் மாத்திட்டு வந்துறேன். அப்படியே நம்ம பத்த கழுக வீட்டுல போய் அபி சுபி எல்லாரையும் பாத்துட்டு வந்துருவோம். அப்படி அந்த சொப்பன சுந்தரையும் பாத்துட்டு வந்துருவோம். சரி நான் இப்ப வரேன். பாப்பாக்கு டிரெஸ் போட்டுருவோமா? இது யாரு? எங்க செல்ல குட்டியா? இது குட்டி கிருஷ்ணரா? இடி நெட்டவல்லி எங்க ஓடியந்து பாரு. இடி எங்க போனா ஓடியந்து பாரு. இப்ப கூப்பிட்டா 1 மணி நேரம் கழிச்சுதான் வருவா. என் தங்கச்சியை பத்தி என்ன தெரியாதா? அட என்ன ஆச்சரியம். நம்ம சின்னவா இது. என் பிள்ளை ரொம்ப அழகா இருக்காளா.
உங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்த்து வச்சு பார்க்கற எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கண்ணு வச்சு நல்லா இருக்கே குடும்பத்தை கெடுத்துறாதீங்க. சின்ன பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்க, ஒண்ணும் கொண்டு வராமல வந்த. கொண்டு வந்திருக்கேன்க்கா, ஒரு பெட்டி, ஒரு பேக், ஒரு சூட்கேஸ், ஹேண்ட்பேக் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சும்மா கேட்டேன் சின்ன பொண்ணு. எக்கா, உங்க எல்லாருக்கும் நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்க்கா. எல்லாரும் தலையில அழகா வைங்க. சின்ன பொண்ணு நல்லா இருக்கிறியா? சின்ன பொண்ணு நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நீங்களாவது நல்லா இருக்கிறீங்களேன்னு அவரை பத்தி கேட்டீங்களே. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சும்மா சொல்ல விடாது. உங்க பையன் எங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பத்திரமா கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்துட்டான்.